லேட்டா கூவுதுன்னு நினைச்சிட்டீங்களா? இல்லைங்க, காலை விடியலை அறிவிக்கும் பணியை சேவலிடமிருந்து தட்டி பறித்து கொண்ட உழைப்பாளிகள் இவங்க தான். சேவல் கூவிய பிறகுதான் நமக்கு பொழுது விடியும். ஆனா கண் விழித்து சோம்பல் முறித்து எழுறதுக்குள்ள அரை மணி நேரம் ஓடியே போயிடும். ஆனா இங்க பாருங்க, சேவல் கூவும் முன்னரே பரபரப்பா வேலை செய்யறாங்க இவங்க. பண்டிகை நாட்களும் கூட இவர்களுக்கு பணி நாட்கள் தான். இவர்களை சந்திக்கலாம் என்று ஒரு நாள் அதிகாலை வேளையில் கிளம்பினோம். என் பேர் ராஜ்குமார். இங்க வந்து பேப்பர் வந்து எல்லாம் தனித்தனி இடத்துல வந்து இறங்குவோம். வேன்ல வந்து காலையில 4 மணிக்கு நாங்க எல்லாரும் வந்து பைசா கொடுத்து தனித்தனியா எல்லா பேப்பரும் வாங்கி எல்லாத்தையும் இன்செர்ட் பண்ணி லைன் ரெடி பண்ணி பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு லைன் அவங்களுக்கு கொடுத்து புக்கெல்லாம் டேலி பண்ணி கொடுத்து லைனுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் சார். தீபாவளி பொங்கல் எல்லா நாளுக்கும் கம்பல்சரி வந்து பேப்பர் போட்டே ஆகணும். ஏஜான கஸ்டமர் மட்டும்தான் பேப்பர் வாங்குறாங்க. எங்க கஸ்டமர் யாரும் எல்லாம் ஆன்லைன் யூடியூப் எல்லாத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சனால யாரும் பேப்பர் வாங்குறதில்ல. பால் பாக்கெட் போடுபவர்கள், செய்தித்தாள் போடுபவர்கள், தெருவோர தையல்காரர்கள், சாப்பாட்டு கடைக்காரர்கள், சைக்கிள் பழுது நீக்குபவர்கள், கரும்பு ஜூஸ் கடைக்காரர்கள், வீட்டு வேலை செய்யும் பணிப்பெண்கள், ஆட்டோ ஓட்டினர்கள், பூ கடைக்காரர்கள் என்று ஓர் உழைப்பாளர் உலகமே நம்மை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது மகிழ்ச்சிக்காக நாம தீபாவளி கொண்டாடுறோம். ஆனா இவங்களோ மற்றவர் மகிழ்ச்சிக்காக உழைக்கிறார்கள். நம்முடைய மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு தீபாவளி. பால் பாக்கெட் போடுறவங்க, செய்தித்தாள் போடுறவங்க இவங்க இல்லைன்னா பலருக்கும் பொழுதே விடியாதுங்க. இவங்களை பத்தி நாம அதிகம் சிந்திச்சிருக்க மாட்டோம். நாம சிந்திக்க மறந்தவங்களை சந்திக்க போறோம், வாங்க. எஸ் தீபாவளி அப்படின்னாவே நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வருது பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் நம்ம எங்கே போவோம்? டி நகர் தானே வருவோம். ஸோ டி நகரில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரீட்ல இப்போ நம்ம இருக்கோம். இங்கே வந்து ஜகஜோலியாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தீபாவளியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக அவங்க யாரு, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கிட்டே தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். கேம் சிவா, டி நகர் தமிழ்நாடு பத்திரிகை சங்கத்தின் டி நகர் கிளையின் பகுதி செயலாளராக இருக்கிறேன். சூப்பர். ஸோ அப்போ பத்திரிக்கைனாவே அப்போ உங்களை தான் காண்டாக்ட் பண்ணுவோம். டி நகர்லாம் இல்லை, இங்கே எல்லாருமே ஒரு யூனிட்டாக இருக்கிறோம். ஓகே, சூப்பர் சார். உங்களுடைய வேலையை வந்து எப்படி சார் ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா வந்து எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சிருக்கோம். இங்கே ஒரு 4:00 3:30 4:00 எழுந்திருக்கிறோம். ஓகே. ஸோ எழுந்திரிச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸ்டார்டிங்கில்? ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பேப்பர் சப்ளிமெண்ட்லாம் தனித்தனியாக வரும். ஓகே. அதை ஒன்றா ஆக்கி லைன் பை வருவாங்க. அவங்களுக்கு நம்ம பாயிண்ட் ஏரியா வைஸாக எடுத்து வச்சு பிரித்து வச்சு கொடுப்போம். அவங்களும் வந்துடுவாங்க, ஒரு 4:30 வந்துடுவாங்க அவங்களும் வாய்ஸும். ஓகே. ஸோ நார்மல் டேலாம் பரவாயில்ல சார். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் நீங்கள் எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஏன்னா ஃபெஸ்டிவல்னாவே நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுவும் தீபாவளி சமயத்தில் நம்ம வீட்டில் இருந்துட்டு பட்டாசுல வெடிச்சு கொண்டாடணும்னு நினைப்போம். அப்போது நீங்கள் ஒர்க்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் தான் கொஞ்சம் வேலையை அதிக ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்லாம் நார்மலாக அதோட பங்கு அதிகமான பங்கு. ஆக்சுவலாக தீபாவளி மறுநாள் தான் லீவு. தீபாவளி அன்றைக்கி நாங்கள் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தான் பேப்பர் போடுவோம். ஓ ஓகே. ஆனால் ஆஃபீஸ்லாம் பார்த்தா தீபாவளி லீவ் விட்ருவாங்க. ஆமாம் ஆமாம். வேறு வழியில் இது எங்களோட பிஸ்னஸ் இது. கஸ்டமரை நம்பி நாங்கள் இருக்கோம், எங்களை நம்பி கஸ்டமர் இருக்காங்க. நாங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு பொழுதே விடியாது. அது நல்ல நாளோ கெட்ட நாளோ கம்பல்சரி எங்களை பார்ப்பாங்க. பால்கார ஒருத்தர் பார்ப்பாங்க, ரெண்டாவது எங்களை தான் மெயினாக பார்ப்பாங்க. தீபாவளி அப்படின்னா எல்லாருமே ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தீபாவளி இல்லை மறக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் அப்படின்னு என்ன சொல்வீங்க? தீபாவளி கோசம் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து குடும்பத்தோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையில். நம்ம வந்து டெய்லியும் அன்றாட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு உழைச்சிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணலாம், ஃபேமிலியோட ஷேர் பண்ணலாம், அந்த வாய்ப்பு கோசம் காத்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் திரைப்படம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தீபாவளி அப்படின்னாவே ஒரு ஸ்பெஷல் திரைப்படம் இருந்திருக்கும். ஸோ அந்த திரைப்படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வீரம். தீபாவளினாவே வீரம், வீரம் வளைஞ்ச மண்ணில் தீபாவளினாவே பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்டகாசமாக படத்தை பார்க்கணும். அதுவும் அஜித் படம், விஜய் படம் வந்ததுன்னா இன்னும் கொண்டாடணுமா, பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும். அதாவது நீங்கள் தலையை பற்றி தளபதி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது தான் தீபாவளி. ஓகே. பட்டாசு வெடிச்சுட்டு கொண்டாட வேண்டியதுதான் சார். தீபாவளி பர்ச்சேஸ் டைம்லாம் டி நகர் வந்து எப்படி இருக்கும்? அதாவது நீங்கள் வந்து டி நகரில் இருக்கிற ஆளுங்க. ஸோ அதனால் டி நகரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முக்கியமாக தீபாவளி டைமில் டி நகர் எப்படி இருக்கும்? தீபாவளிக்கு முதல் நாள்லேருந்து 1 வீக் முன்னாடி பிஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளத்தில் மேய்க்கிற மாதிரி இருக்கும். யார் போகிறான் யார் வராங்கன்ற ஒன்றும் தெரியாது. தீபாவளி டைமில் நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஒர்க் டைம்லையும் வந்து எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிடலாமா? எஸ் சொல்லிடுங்க. இவர்களின் உழைப்பு இல்லை என்றால் ஒரு கையில் காபி கப்பும் மறுகையில் செய்தித்தாளும்
என்ற ரம்யமான அனுபவம் நமக்கு கிடைக்காமலே போயிடும். தலைமுறை தலைமுறையாக வீடுகளுக்கு பால் பாக்கெட் போடும் இந்த பெண்ணின் வாழ்வும் கனவும் உங்கள் பார்வைக்கு. சிந்து, ஒரு தீபாவளி ஸ்பெஷலில் நம்ம இன்னொரு சூப்பரான ரெண்டு பேரை வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க காலையில் நேரத்தில் எழுந்திருக்கலாம் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க, எப்படி அவங்க வந்து அந்த டேவை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் என்ன? மகாலட்சுமி. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் வந்து பால் பாக்கெட் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் வந்து காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு போடுறீங்க. ஸோ எந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இதை? நாங்கள் 3:30 எழுந்திரிச்சிட்டு 4 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் போனஸ் கொடுக்குறாங்க, துணிமணி கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்கு. சூப்பர். ஓகே. ஸோ மில்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே தீபாவளிக்கு ரிலேட்டடாக வந்து மில்க் ஸ்வீட்ஸ் நிறையா இருக்கு. ஸோ அப்படி வந்து நீங்கள் ஏதாவது ஸ்வீட்ஸ் ஸ்பெஷலாக செய்வீங்களா? எனக்கு செய்யறதுக்குலாம் டைம் இல்லாமா, எனக்கு கஸ்டமர் கொடுக்குறத நான் வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துருங்க. நம்மளுக்கு பால் பாக்கெட் போடுறதோட போதும்பா அப்படிங்கிறீங்க. எனக்கு கஸ்டமர் வந்து எழுந்துக்கும் போது அவங்க வீட்லேயும் இந்த பால் பாக்கெட் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தீபாவளி அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கும்? அவங்க கொண்டாடுறதா எங்களுக்கு? அவங்க கொண்டாடுறதே போதும், அதை பார்த்து நம்ம கொண்டாடிக்கலாம். ஓகே, ரைட். உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஃபேமிலி அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தீபாவளியில் பிளான் பண்ணியிருக்கீங்க? எங்கள் பையன் இருக்கா, பொண்ணு மரும்புள்ள இருக்காரு, பேரா இருக்கா, அடுத்தது குட்டி பேத்தி ஒன்று வரப்போகுது, அடுத்த தீபாவளிக்கு அவள் எங்கள் கிட்ட என்ஜாய் பண்ணிவிடுவாள். எல்லாம் நாங்கள் கும்பலாக இருந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுவோம். அவங்க வாய்ஸ் சீரியஸாகவே சூப்பராக இருக்குது. அப்படியே லைட்டாக தீபாவளியை பற்றி ஒரு பாட்டு ஒன்று பாடிடுங்களேன். பாட்டு வேணாங்கிறீங்களா? அப்போ டான்ஸ் தான் ஆடுவீங்களா? சரி, ஓகே. ஸோ பாட்டு வேணாம், டான்ஸும் வேணாம். நம்ம நேயர்களுக்கு ஒரு சூப்பரான தீபாவளி விசேஷம் இப்போ நம்ம கன்வே பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய வாய்ஸ் டோனில் அந்த அழகான குரலில் அப்படியே தீபாவளி விசேஷம் சொல்லிடுறீங்களா? தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாவின் பால். வீடு வீடாக செய்தித்தாள் போடும் ரமேஷின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சந்திப்போம் நம் அதிகாலை நண்பர் ரமேஷை. இப்போ நம்ம தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி ஆகிய இந்த நிகழ்ச்சியில் அடுத்தது யார் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கேன். அண்ணே, ஒரு நிமிஷம் வாங்கினேன், செம்மையாக வந்து மாட்டினீங்க என்கிட்ட. ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் என்னண்ணா? ரமேஷ். ஓகேண்ணா, சூப்பர். ஸோ இப்போ வந்து தீபாவளிக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இது. ஸோ இப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னு பார்த்தாவே தெரியுது. காலையில் பேப்பர் எழுந்து போனேன் சார். ஓகே. அதில் நான் மணிக்கு எழுந்து போனால் கரெக்டாக 7:30 அவன் முடியறதுக்கு. ஆ, எப்பயும் காலையில் எழுந்து ரொம்ப உடற்பயிற்சியாக செஞ்சுருக்கோம். ஓ, ஓகே. நம்ம வேலை பண்ணுறது உடற்பயிற்சி தான் நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட். எல்லாருமே 5 எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போகிறோம், யோகா பண்ணுறோம், மெரினால ஓடுறோம். அதெல்லாம் எங்களுக்கு காலைல சைக்கிள் 4:30 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 15 வந்து பேப்பர்லாம் எடுத்து அதை பேப்பர் போட்டு பசங்க இருக்காங்க டெலிவரி பண்ணிவிட்டு அது பிறகு நான் லைனை போட்டு வந்தேன். டெய்லி ஆரோக்கியமாக இருக்குது, 25 போட்டுருக்கேன். தொழில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எல்லா கஸ்டமரும் நம்ம எதிர்பார்த்துட்டுருக்காங்க. காலைல ரமேஷ் வருவானா 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 ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. சரிண்ணா, இப்போ நார்மல் டைம் ஓகே, இப்போ திடீர்னு வந்து மழை பெய்யும், திடீர்னு புயல் வரும், திடீர்னு சென்னையில் வெள்ளம் கூட வரும், அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி டைமில் இப்போ எப்படி பெயின் கோட் போட்டுப்போம், பேப்பர்ஸ் வச்சு சிரமமாக தான் இருக்கும். பிஸ்னஸ்னால அப்படியே அதை அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு போகிறோம். இப்போ எல்லாருமே இப்போ பைக்கில் போயிடுறாங்க. அம்மா, முன்னாடிலாம் சைக்கிளில் அப்படியே காலிங் பெல் அடிச்சுட்டு அந்த பெல் சவுண்டு வந்து கேட்கும் நம்ம வராங்க அப்படின்னு அடிக்க சவுண்டு இப்போ அது கேட்கறது இல்லைலாம் பைக்கில் போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் இந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணுறீங்களே? அதுதான், எங்கள் அப்பாவும் சைக்கிளில் தான் போனாங்க, நானும் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன். வண்டியெலாம் லைக் பண்ண மாட்டேன், சைக்கிளே போகலாம் அப்படின்னு. சைக்கிளே ஜாலியாக இருக்கலாம். அங்கே தேனம்பேட்டை மேலப்பூர் ஃபுல் ரவுண்ட் சைக்கிள் தான், 25 அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி சைக்கிளே போகிறது. அப்படி இல்லை சார், ஜாலியாக இருக்குது சார் சைக்கிளில் போகிறது. சரிண்ணா, ஸோ பேப்பர் போட்டு வந்துடுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய டேயில் என்னென்னலாம் பண்ணுவீங்க? காலைல பேப்பர் போட்டு வந்துடுவேன், அது பிறகு லேபில் ஒர்க் பண்ணுறேன். சூப்பர்ண்ணா. அது பிறகு மாலை மலை பேப்பர் ஈவினிங் போடுறேன்.
ஆகா, காலையில ஒரு ஷிஃப்ட் 4 மணிக்கு வந்து வச்சுங்களேன், 5 மணி வரைக்கும் இந்த தொழில் தான் நமக்கு. மாலை முடிஞ்ச பிறகு தான் வீட்டுக்கு போவேன். ஓகேண்ணே, சூப்பர் சூப்பர். தீபாவளி டைமில் இருக்கும், கோலாகலமாக அப்படியே எல்லாருமே கொண்டாட்டத்தோட மூடில் இருக்காங்க. ஸோ இந்த தீபாவளி டைமில் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, என்னென்ன பண்ண போகிறீங்க? தீபாவளி அன்னைக்கு காலையில் பேப்பர் போட்டு பிசினஸ் முடிச்சிடணும், அதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு போய் தீபாவளி கொண்டாடணும். ஓகேண்ணே, இப்போ தோராயமாக வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பேப்பர் போடுவீங்க, எந்த விதமான பேப்பர்ஸ்லாம் வந்து போடுவீங்க? ஒரு நாளைக்கு 250 பேப்பர் போடுறோம் நாங்கள். ரெண்டு லைன் பாய் இருக்காங்க, பேப்பர் போடுவாங்க. நான் ஒரு நான் போடுவேன், ஒரு 40-70 பேப்பர் போடுவேன். மீதி ரெண்டு பசங்க வந்து 91 பேப்பர் போடுவாங்க. தீபாவளி விஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து எந்த முறையில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் இதே பேப்பர் காலை கொடுங்க, குட் மார்னிங் சார், தீபாவளி வாழ்த்துக்கள். நீங்கள் பேப்பர் போய் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோதான் இல்லை, பேப்பர் போடும்போது அப்படியே குட் மார்னிங் டபுள் அப்படியே விஷ் பண்ணிடுவோம். இந்த ஒரு தொழில் மூலயமா உங்களுக்கு வந்து மாத வருமானம் கிடைக்கும் இல்லையா? ஆமாம், அது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார், நான் சந்தோஷமா இருக்கும் சார். ஓகேண்ணே, நம்ம இவ்வளோ நேரம் வந்து எங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துகள். அப்படியே நம்ம நேயர்களுக்கும் உங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துகள் சார். நேர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்து. தமிழ் பெண்களின் சிகை அலங்காரம் பூ இல்லாமல் முடியாது. வசதி படைத்தோர், நடுத்தர வர்க்கம், ஏழைகள் என்று எல்லாரும் வாங்கும் விலையில் ஏதாவது ஒரு பூ உண்டு. கடவுளுக்கும் பூ அலங்காரம் பிடிக்கிறது. இனிய காலை வேளையில் இந்த சிறு கடை முழுக்க பூ பூவா பூத்திருக்கு பாருங்க. தீபாவளி அப்படின்னாவே வந்து புது ட்ரெஸ் போடுவோம். புது ட்ரெஸ் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சாமிக்கு முடுவோம், கோயிலுக்கு போவோம் இல்லையா? அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன வாங்கிட்டு போவோம், பூ வாங்கிட்டு போவோம். ஸோ அப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டில் தான் இருக்கும். ஸ்பாட்டே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கூட ஒரு ப்ரோ இருக்கார், அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ வணக்கம். ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். மணி. ஓகே. ஸோ பேசும்போது கூட ஒர்க் தான் முக்கியம்னு பூவை கட்டிகிட்டே இருக்காரு. ப்ரோ, இப்போ தீபாவளி டைமில் உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? எனக்கு கருத்து தெரிஞ்ச நல்லா இருந்து பண்ணிட்டுருக்கேன். திடீர்னு ஒரு 25 இயர்ஸ் பண்ணியிருக்கேன். 25 இயர்ஸா? எனக்கு ஏஜ் 33. ஓகே. ஸோ 25 இயர்ஸ், அதாவது சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ என்ன என்ன வகையான பூஸ்லாம் மேக்ஸிமம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க? மல்லி, மாலை, மோஸ்ட்லி இருக்கும். சரி, ஓகே. ஸோ தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசன், ஃபெஸ்டிவல் மூட் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது தீபாவளி, இப்போ வரக்கூடிய தீபாவளி? எங்களுக்கு எல்லா நாளும் பண்டிகை தான். எல்லா நாளும் பண்டிகை தான். எல்லா நாளும் பண்டிகை தான். ஓகே. அது இல்லாமல் தீபாவளி ஸ்பெஷல் என்னங்கன்னா, ஃபேமிலியில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, பட்டாசு அடிச்சு. அது கூட ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஃபேமிலியில் எங்களுக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, முக்கியமாக உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணுறாங்க? நான், ஒய்ஃபு, ரெண்டு பசங்க இருக்காங்க, ரெண்டு பொண்ணு இருக்காங்க. ஆ, ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே வந்து கொண்டாட்டத்துடைய மூடில் இருப்பாங்க அப்படியே. ஸோ இப்போது உங்களுடைய அடுத்த கட்ட பிளான் என்ன, இப்போ வரக்கூடிய தீபாவளிக்கு பசங்களோட சேர்ந்து என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு? நாங்கள் தீபாவளிக்கு எங்கேயும் வெளியெல்லாம் போக முடியாது, ஏன்னா எங்கள் கடை இருக்கிறதுனால, கடை கோவில் கடை எங்களுக்கு இது ரெண்டும் மெயின். ஓகே. தீபாவளி இல்லாத ஒரு வேற ஒரு நாள் எங்கன்னா வெளியே பீச், பார்க், அது போல் எங்கன்னா வெளியே போவோம். ஸோ இப்போ இதனுடைய வருமானம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? இப்போதைக்கு என்னோட வருமானம் என்னோட ஃபேமிலி ரன் பண்ணுறப்ப தான் இருக்கு, அதில் எந்த குறையும் கிடையாது. ஸோ தீபாவளினாவே புது திரைப்படங்கள் வரும், நிறையா ப்ரோக்ராம்ஸ் டிவியில் போடுவாங்க, அதெல்லாம் ஒரு பட்சம் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து எப்பவுமே சினிமாவில் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இல்லை நீங்கள் பார்த்த திரைப்படங்கள் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வெளியே போய் சினிமாலாம் பார்க்கறது கிடையாது. பார்க்கறதே கிடையாது. ஓகே. நம்மளுக்கு தொழில் தான் முக்கியம். வீட்டில் டிவி இருக்கும், அதை பார்ப்போம், அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் இந்த பூவெல்லாம் கட்டுறீங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் வெளி கிளம்புற 4 மணிக்கு எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கோயம்பேடு கிளம்ப, 4:30 ரிலீஸ் ஆகி கோயம்பேடு பண்ணால் 5:00 எல்லா பூவும் வாங்கிட்டு 5:30-6:00 இங்கே வருவேன். 6:00 வந்தால் எல்லாம் கஸ்டமர்லாம் டோர் டெலிவரி பண்ணிட்டு மாலையெல்லாம் போட முடியும். மத்தியானம் 11:30 ஆகும். திருப்பி இங்கேருந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி கோயம்பேடு போய் பூ வாங்கிட்டு வந்து 1:30 ஆகும். எல்லாருக்கும் கட்டை போட்டு விட்டு அதுக்கப்புறம் திருப்பி 4 மணிலாம் நாங்கள் இங்கே வரணும். ஓகே. அப்போ இப்போ தான் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ரெஸ்ட் எடுத்து 2 ஹவர்ஸ் எடுப்போம், அந்த 2-3-4. ஓகே. ரெஸ்ட் எடுக்கிறதுல அது வந்து பிரதோஷம் சங்கடத்தில் வந்து எங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. கிடையவே கிடையாது. 100% கிடையாது. ஓகே ஓகே. ஸோ ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய பிஸ்னஸும் வந்து சூப்பராக வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய சார்பாக நம்முடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் என்ன? ஜோதி. ஓகே.
ஸோ பக்கத்தில் ப்ரோ வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இப்போ நீங்களும் உங்கள் பையனும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிடுறீங்களா? இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இவர்கள் செய்யும் பணி சிறியதாக தோன்றலாம், ஆனால் வண்டியின் அச்சாணி கூட சிறியதுதான். அது இல்லை என்றால் வண்டி குடை சாய்ந்து விடுமே. அதுபோல இவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. உழைத்து களைத்த ஏழை எளியோருக்கு காலையிலேயே நல்லுணவு தரும் புட்டு வியாபாரி தனஞ்சயன் இதோ உங்களைக்கான காத்திருக்கிறார். ஓகே நேர்களே, காலையிலேருந்து நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாச்சு, ரொம்பவே பசிக்குது. ஸோ அதனால் ஒருத்தரை பிடிச்சி நிப்பாட்டி அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு அப்படியே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். குண்டா வந்து நல்லா பெருசாக இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, அவர்கிட்ட கேட்டுடலாம். அண்ணா வணக்கண்ணே, உங்கள் பேர் என்ன? என் பேர் தனஞ்சயன் சார். ஓகேண்ணே, ஸோ உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வந்து இடியாப்பம் புட்டு சார், ரெண்டு வித கலர் புட்டு இருக்குது, கார் வச்சு புட்டு வந்தேன், ரெண்டு விதம் புட்டு இருக்குது, ஒரு விதம் இடியாப்பம் இருக்குது. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணே. ஸோ இப்போ எவ்வளோ வருஷமாக இந்த புட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு 15 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம். 15 வருஷம். ஓகேண்ணே, ஸோ 1 வருஷம் 2 வருஷம்னாவே அனுபவங்கள் பயங்கரமாக இருக்கும். 15 வருஷம் சொல்கிறீங்க, இதனுடைய அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்குது இந்த அனுபவம்? அதுதான் சார், இந்த புட்டகப்பட்டது வந்து வெள்ளரிசி, வெள்ளரிசிக்கு தயாரப்பட்டது. இது வந்து சிகப்பரிசி, என்னன்னு தெரியும். தயாரிப்பீங்க? சுமார் ஒரு 1000 இடியாப்பம் தயாரிப்போம். 1000 எல்லாமே விற்று போயிடுமா? ஆ, எல்லாமே ஆளுங்க வந்து எடுத்துன்னு போவாங்க, ஒரு 4 பேர் வந்து எடுத்துன்னு போவாங்க, நானும் வியாபாரத்துக்கு வருவேன். ஓகே, காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? காலையில் வந்து 3 மணிக்கு வந்துருப்போம் சார். 3 மணிக்கு. ஓகே, 3 மணிக்கு வந்து அது முடியறதுக்கு 6, 7 கூட ஆகிடும், அப்படியே வியாபாரத்துக்கு வருவேன். சரி, ஒரே வேலை வியாபாரம் நான் பண்ணுறது. ஓகே, இடியாப்பம் செய்யறதில்ல, காலையில் மட்டும் தான். காலையில் 1000 காலி ஆகிடும். ஓகே, இடியாப்பம் நான் ஊற்றுவேன். புட்டு வந்து என் மனைவி தான் சுடுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் 3 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அப்போ அவங்க அவங்க வந்து 4 மணிக்கு எழுந்துருவாங்க சார். நான் ஐடியா பூத்து ஆரம்பிச்சிட்ட பிறகு அவங்க எழுதி போட்ட புட்டை சுடுவாங்க. சரி, எவ்வளோ நேரம் ஆகும் இதை செய்கிறதுக்கு? 1000 டிஷ்ஷு சொல்கிறீங்க, அதை மொத்தம் 3 மணி நேரம் ஆகும் சார். ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற டைம் ஒன்று இருக்கும், அது இருக்கா உங்களுக்கு? இருக்குது, சும்மா 1-2 மணி நேரம் படுப்பேன், அவ்வளோதான். அவ்வளோ அவ்வளோதான் படுப்பேன். அப்படி தூங்கிதான் திருப்பி போய் மாவுலாம் அரிசிலாம் வாங்கிட்டு வரணும், அதை போட்டு தண்ணியில் கழுவி அதை ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். சரி, ஓகே. ஸோ எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் சும்மா 4வது தான் சார். 4வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. சரி, என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, நம்ம வந்து ஐயோ இடியாப்பம் செய்கிறோமே, இடியாப்பம் வித்துட்டுருமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப இதே நான் ஃபீல் பண்ணிட்டேன், அப்பாலாம் சொன்னேன், அதாவது நம்ம படிக்கலையே. ஓகே ஓகே, இந்த நிலைமை கொண்டு இப்போ படிச்சிருந்தே அந்த நிலைமைக்கு வர போகிறோம். அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாண்ணே. நீங்கள் வேற அண்ணே, உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. 2 பையன் சார், எனக்கு ஒரு பொண்ணு தான் லாஸ்ட்டு. ஒரு பையன் மணிகண்டன்றவன் பிஏ படிச்சுட்டு டிசி நீங்கள் முடிச்சுட்டு இருக்கிறான். நடு பையன் வந்து மணிமாறன், அவன் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏ வந்து கரன்சில் பண்ணிக்கினு இருக்கிறார். அவர் வந்து அவர் ஒரு கம்பெனியில் தான் போயின்னு இருக்கிறாரு. பொண்ணு வந்து பிஏ. ஓகேண்ணே, சூப்பர். நீங்கள் படிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் 3 பேரை சூப்பராக படிக்க வச்சிருக்கீங்க. எல்லாம் இடியாப்பம் புட்டு தான் சார் காரணம், வேற எந்த இதுவும் கிடையாது. இப்போ தீபாவளி அப்படின்னாவே வந்து எல்லாருமே பல விதமான செலிப்ரேஷன் மோட் இருக்கும், முக்கியமாக ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கும்? வியாபாரம் வந்து புச்சம் டல்லா தான் சார். அப்படிங்களா? ஒரு தீபாவளி டைம்ல டல்லா? ஆமாம், தீபாவளி கழிச்சு ஒரு வாரம் வந்து வியாபாரம் டல்லா தான் இருக்கும். அப்புறம் பழைய மாதிரிக்கு சூடு பிடிக்க போயிடும். இந்த தீபாவளி அன்னைக்கு உங்கள் குடும்பத்தோடு எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? போகலாம் வந்துட்டு இங்கே தான் நாங்கள் ஊருக்கு போக, இந்த வருஷம் போவோம், ஆனால் இந்த வருஷம் போகலை. இங்கே குடும்பத்தோடு நம்ம இந்த வருஷம் பண்ணலாம் தான் ஐடியா பண்ணிக்கிறோம். நாங்கள் நல்லா விசேஷமாக கொண்டாடலான்ட்டு ஐடியா பண்ணிக்கினு இருக்கிறோம். ஓகேண்ணா, சூப்பர். ஸோ தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். முக்கியமாக இப்போ உங்கள் பசங்க வந்து குழந்தையாக இருந்து இப்போ வந்து பட்டதாரி ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நினைவுகள் ஏதாவது இருக்கா அந்த தீபாவளிக்கு மறக்க முடியாத நினைவுகள்? அவங்க பண்ண ஏதாவது ஒரு சிலுமிசம், லூட்டி அந்த மாதிரி இல்லை? நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்க உங்க சின்ன வயசுல என்ன பண்ணிருக்கீங்க? சின்ன வயசுல உட்காந்துருக்குல, எப்பப்பா படாசு வெடிக்க போய் வெடிக்க போதுன்னு சொல்லுவோம். சரி, வெடிக்கிட்டு மாட்டானுவான், அப்புறம் டொப்புனே பின்னாடி வெடிக்கும் படாசு எனக்கு. ஓகேண்ணே, தீபாவளி இன்னைக்கு எல்லாருமே வந்து ஸ்வீட்ஸு பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான டிஷ்ஷஸ் இருக்கும். நீங்க வந்து புட்டு வித்துக்கிட்டு இருக்கீங்க, இடியாப்பம் புட்டு. ஸோ உங்க வீட்டில் இப்படி புட்டு இடியாப்பம் தான் தீபாவளி ஸ்பெஷலாக இருக்குமா? இல்லை சார், தீபாவளி அன்னைக்கு வந்து
மட்டன் சிக்கன் எடுத்தாந்து சமைச்சு வடை இட்லி எல்லாம் சுட்டு எல்லாம் கும்பலாக சாப்பிடுவோம். மறுநாள் நோன்பு கேதாரி அம்மாவை படைச்சிட்டு வந்து முறுக்கு வடை அதிரசம் போண்டா எல்லாம் செஞ்சு எல்லா மக்களை கும்போட உட்காந்து எல்லாம் சாப்பிடுவோம். ஓகே, உங்கள் ஃபேமிலி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இப்போ எனக்கு லைட்டாக பசிக்குது, ஸோ உங்ககிட்டே புட்டு வாங்கியிருக்கேன், சாப்பிடுவேன். அப்படியே சூப்பராக இருக்குது, ஹோம்மேடு புட்டு வேறு. ஸோ இந்த புட்டை நான் சாப்பிட்றேன், அட் தி சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம நேயர்களுக்கு அப்படியே தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க. நேயர்களே, தீபாவளிக்கு நல்வாழ்த்துக்கள். அடுத்து சந்திக்க உள்ள பெண் நம் கவனத்தை ஈர்க்கும் சக்தி படைத்தவர், ஆட்டோ ஓட்டுநர், அற சிந்தனையாளர், ஆட்டோ அக்கா என்று அன்பாக அழைக்கப்படும் ராஜி. காய்னா வர வரைக்கும் போகணும், போலாமா? போலாம், உட்காருங்க சார். ஓகே, சூப்பர். காய்னா ஒரு எவ்வளோ காய்ங்கிறது? மீட்டர் போடலாங்களா சார்? மீட்டர் தாராளமாக போடுங்க. ஆ, எவ்வளோ ஆகும்? ஒரு 150 இருநூறுபாய்க்குள்ளே வரும் சார். 4 × 6 × 7 அக்கா 150 கொடுக்க முடியாது, என்கிட்ட 50 தான் இருக்கு. பேலன்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறீங்களா? ஆ சார், அக்கௌண்ட் ஆட்டோ போய் அக்கௌண்ட் கேட்குறீங்க, நீங்கள் பேசுறதே தெரியல தம்பி. உண்மையாக சொல்லுங்க, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நல்ல ஒரு கேள்வி. இல்லை, நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பரமாக லட்சணமாக படித்த பொண்ணு மாதிரி இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொஃபஷன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களை ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பொதிகை சேனல்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓ கண்டிப்பாக, வாங்க. ஓகேக்கா, வாங்க. ஓகே, இப்போ நம்ம கூட ஒரு சூப்பரான ஆட்டோ டிரைவர் தான் இருக்காங்க. அக்கா, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? என்னோடய பேர் ராஜி அசோக். ஓகேக்கா, சூப்பர். எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? நான் பெரம்பூர்லேருந்து வரேம்மா. பெரம்பூரில், ஓகே. எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு துறையில் போயிட்டு ஒர்க் பண்ணுங்கிற ஆசை இருக்கும், சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். நீங்களும் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க, ஆனால் ஆட்டோ வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆட்டோவை தொட்டதுக்கான ரீசன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தோம், மேரேஜ் ஆகி அங்கே நான் ட்ராவல்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் நல்லாவும் சென்னைக்கு வரலான்னு ஒரு முடிவு பண்ணோம். சென்னைக்கு வந்து நான் நிறைய இன்டர்வியூ ட்ரை பண்ணினேன், பட் எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல. கோயம்புத்தூரில் நான் லைசன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், திங்க் பண்ணேன் சரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன். ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டேன், தாராளமாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படி வந்தது தான் இந்த ஃபீல்டுக்கு நான். நீங்கள் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி முடிச்சிருக்கேன், டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்டு, கம்ப்யூட்ரு. இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கு? கண்டிப்பாக. ஒரு ஜாப்னா நம்மளுக்கு வேலை பிடிச்சிருக்கணும், அந்த பிடிச்ச வேலைக்கு இருக்கிற ஊதியம் கிடைக்கணும், அதில் ஒரு சுய கௌரவம் இருக்கணும். இதுதான் நான் வந்து ஜாபுக்கு கொடுக்குற டெஃபினிஷன். கண்டிப்பாக எனக்கு அது இதில் கிடைச்சதுனால தான் 20 நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இது கொண்டு போக முடிஞ்சது. அதாவது ஃபாரினர்ஸ் கூட உங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு கால் பண்ணிட்டு தான் இந்தியாவுக்கே வராங்களாமே, அப்படியா? கண்டிப்பாக. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க லேடிஸ் அவங்க தனியாக அனுப்பும்போது அவங்க கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த நம்பரை பண்ணிவிட்டு வருவாங்க. வந்து மிட் நைட் வரும்போது கூட 2 முன்னாடியே கால் பண்ணுவாங்க, இந்த டைமில் வரணும், ஏர்போர்ட்டுக்கு வாங்க அப்படிம்பாங்க. இந்த ஒரு துறை, அதாவது ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிற ஒரு துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து ஆண்களுக்கே ஒரு சவாலான ஒரு துறை தான். ஸோ அவங்களுக்கே வந்து சில டைமில் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, என்னடாது டெய்லி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குமே, டே ட்ராவலிங்லே போதே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்திருக்கா? இல்லை இல்லை, இல்லை எப்போவுமே நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நான் உண்மையாக சொல்ல போனால் வீட்டில் இருக்கிறத விட அதிகமாக ரோட்டில் இருக்கிறத விரும்புகிறேன். ஓகே ஓகே. ஸோ உங்களுடைய ஒர்க்கிங் டைம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து மேற்கொள்வீங்க? என்னோடய வீடு பெரம்பூர், பெரம்பூர்லேருந்து வெப்பேரி ஸ்கூல் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ, அது போர்டு ஒன்று வச்சுருக்கேன் வண்டியில். ஆமாம், அந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 8:15 கிளம்புவேன் வீட்டிலேருந்து. கிட்ட வெப்பேரியில் வந்து ரீச் ஆவேன். பெண்கள் நம்ம போர்டு பார்த்து ஏற சொன்னால் கூட அந்த குழந்தைகள் காசு கேட்குமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அது இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் அடுத்த பசங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரைடு வச்சுருக்கேன். அதனால் அது கிளம்பி 8:30 நான் வெப்பேரியில் ரீச் ஆகி அங்கேருந்து என்னோட ஸ்டார்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஒரு 7:30-8, அதுக்கப்புறம் நைட்டு போர்டு உள்ள ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் பாருங்க வண்டியில், நைட்டு 9:00 உமன்ஸ் அண்ட் சீனியர் சிசன் முடியாத பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோவில் போனோம் பட் உங்களோட பைசா இல்லைன்னா 5 வரைக்கும் நான் ஃப்ரீ ரைட் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் நான் இதில் அட்டாச் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன், கார்பரேட் இதில் அது ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அது நான் இப்போ டிநகர்லேருந்து முடிக்கிறேன்னு எனக்கு அந்த மூட் அது அது ஆஃப் பண்ணிட்டேன்னா நான் வெளியில் அதிகமாக சவாரி எடுக்கும்போது அதுக்கு ஒரு போர்டு வச்சுருக்கேன், அப் டு பெரம்பூர் ஃப்ரீ ரைட், அந்த போர்டு வச்சுருவேன். பெரம்பூர் வரைக்கும் ஆன் த வேலை பெண்கள் அண்ட் சீனியர் சிஸ்டன்.
அது இல்லாமல் இப்போ அக்டோபர் செகண்ட்லேருந்து ஒரு மூணு குழந்தைகளோட ஃபீஸு வந்து மாதத்தில் ரெண்டு நாள் செகண்ட் சாட்டர்டே அண்ட் ஃபோர்த்து சாட்டர்டே 20 hours ஓட்டுறேன் நான். 20 hours ஓட்டி அந்த பில் வந்து ஒரு பாக்ஸ் அந்த நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதில் போடுவாங்க கஸ்டமர். அந்த பில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போய் ஒரு மூணு பெண் குழந்தைகளை நான் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஏழைக்கு வந்து அவங்களுக்கு போயிடும் அந்த படிப்புக்கு. நெக்ஸ்ட் இயர்லேருந்து அந்த படிப்புக்கு அவங்களுக்கு அந்த ஃபீஸ் போயிட்டும். அது இப்போ அக்டோபர் செகண்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு நிமிஷம் கை கொடுங்களேன். சூப்பர்க்கா, சீரியஸாகவே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது உங்களுடைய டாக்ஸ் கேட்கும்போது. இன்ஸ்பிரேஷன் டாக்ஸ் இப்போ வந்து ரெகுலராக காலேஜஸ்க்கு போயிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ முக்கியமாக அதனுடைய அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன மாதிரியான டாக்ஸ்லாம் கொடுக்குறீங்க? முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க? காலேஜில் கூப்பிடும்போது நான் மெயினாக கொடுக்கறது உமன்ஸோட மோட்டிவேஷன், நீங்கள் எப்படி இது வெளியில் வரணும் அப்படிங்கிறனால. நான் அதான் ஃபாரினில் வந்து படிச்சுட்டு அவங்க எல்லாமே பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி அங்கே கால் டாக்ஸி ஓட்டுறது எல்லாம் தான் அங்கே செஞ்சிட்ருக்காங்க. நம்ம இது இங்கே வந்து நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட் டைம் ஜாபாக அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போய் பில் போடுறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு 2000 3000 மேக்ஸிமம் 4000 தான் கொடுப்பாங்க. 6 hour 5 hour டியூட்டிக்கு நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு இதில் வாங்க ஒரு 3 hours ஓட்டினா போகும், உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10000 சம்பாதிக்கலாம். ஃபேமிலி கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசுவோம். அப்புறம் மார்னிங் நாங்கள் எப்படியுமே 4:30 5 o'clock எல்லாருமே எழுந்திரிச்சிருவோம். எழுந்திரிச்சு எங்களுக்கு அந்த 2 hours பேசுறதுக்கு தான். 6:30 வரை நாங்கள் நானும் ஹஸ்பண்ட் பையன் உட்காந்து பேசிட்டு அந்த இது பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த பட்ஜெட்டிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முக்கியமாக ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த பட்ஜெட்லாம் எப்படி மேற்கொள்வீங்க? அதுதான் இந்த தொழில். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் அதே சேலரி. எனக்கு டெய்லி ஒரு மாதம் முன்னாடி ஒரு 2 hours அதிகமாக வச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு போனஸ் வர மாதிரி எனக்கு இதில் வந்துடும். ஆட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாருமே வந்து பாஷா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக, எவ்வளோ வண்டி போட்டாலும் பார்த்துட்டே இருப்போம். ஓகே, ஸோ அதை இந்த ஆட்டோ பேக்ரவுண்டில் நீங்கள் அப்படியே நம்ம ரஜினிகாந்த் மாதிரி சொன்னீங்கன்னா சம மாசாக இருக்கும். ரைட், ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. ஓகேக்கா, சூப்பர். ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக சொன்னீங்க. தீபாவளி அன்றைக்கி நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? காலையில் ஒரு 3:30 அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்களே அந்த டைமில் நல்லெண்ணெய் தேய்ச்சி அரைப்பு வச்சு குளிப்போம். சுடு தண்ணியில் குளிச்சுட்டு தூங்குறவங்களை எல்லாம் 3 மணிக்கு எழுப்பி குளிச்சுட்டு ஏதாவது சின்ன இப்போ குழந்தையெல்லாம் பெரிதாகனால பெரிய பட்டாசெல்லாம் வைக்கிறல ஏதாவது ஆனால் வைக்கணும் அப்படிங்கிற வச்சுட்டு எழுந்திரிச்சு ஸ்வீட் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அப்புறம் நம்ம செஞ்ச ஸ்வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து நம்ம சந்தோஷத்தை எல்லாரையும் பகிர்ந்துட்டு அப்புறமா ஹாயாக உட்காந்து டிவி பார்ப்போம். இந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரஜினி பிடிக்கும், தலா பிடிக்கும். நம்ம மக்களுக்கு காவல்துறை மட்டும் நண்பர்கள் கிடையாது, ஆட்டோ டிரைவர்ஸும் நம்ம மக்களுக்கு தோழன் தோழிகள் தான். ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே வந்து நம்ம மக்களுக்கு உங்களை அறியாமலே நிறைய உதவிகள் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து பண்ணுங்க. நம்ம நேயர்களுக்கு உங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை ஷேர் பண்ணுங்க. நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளிலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று உழைக்கும் இந்த எளிய மனிதர்களை நம்பித்தான் இந்த உலகமே இயங்குகிறது. நமக்கு இனிப்பான தீபாவளியை உறுதி செய்யும் ஒரு நண்பரை சந்திக்க இருக்கிறோம். இரவு பகலாக இயங்கும் இவர் போன்றோரின் உழைப்புதான் தீபாவளி என்று நாம் சுவைக்கும் இனிப்பு வகைகளை நமக்கு தருகிறது. என் பேர் உதயகுமார். நான் 30 வருஷமா ஸ்வீட் மாஸ்டர் ஆகேன். இப்போ தீபாவளி சீசனு, நம்ம அதனால நிறைய ஆறுலாம் வரும். அந்த ஆறில் இந்த சீசன் அப்போ நம்ம நைட்டு பாலு பார்க்காம கொஞ்சம் பிஸியாக இருப்போம். இப்போ பாதுஷா போட்டுருக்கோம், அடுத்து லட்டு மைசூர் பாக்கு, அப்புறம் டெய்லி ஒரு ஐட்டம் போடுவோம், அடுத்து ஜாங்கிரி, பாதாம் அல்வா, பாம்பே அல்வா, காஜு கத்திலி, டெய்லி ஒரு ஐட்டம் மாற்றி மாற்றி போடுவோம். அடுத்து மிக்சர் இருக்குது. இந்த தீபாவளி சீசன் போட போன வருஷம் இந்த வருஷம் அதிகமாக தான் போகுது, நல்லா ஜனங்கள் விரும்புகிறாங்க. எங்கள் ஸ்வீட்டு தரமாக இருக்குது. எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்வீட்டாக கொண்டாடுங்க, ஸ்வீட்டோட கொண்டாடுங்க. வசதி படைத்தவர்களுக்கு பண்டிகை நாட்கள் என்பது ஊரும் உறவும் ஒன்று கூடும் வாய்ப்பு. கடும் உழைப்பிலிருந்து சற்று ஓய்வு. ஆனால் பண்டிகை நாளில் கூட ஓய்வு இல்லாமல் உழைப்பவர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள். இவர்கள் இல்லாமல் பலரால் தீபாவளி கொண்டாட முடியாது. சம்பளம் கொடுப்பவர்களின் மகிழ்வே தனக்கான தீபாவளி என்று சொல்லும் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் அப்படிப்பட்டவர்கள்தான். என் பேர் ராணி.
ஃபங்க்ஷனு தீபாவளின்னு இல்லை, தீபாவளி பொங்கல் ஃபங்க்ஷன்னு இல்லை, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் வேலைக்கு வருவோம், வந்து தான் போவோம். லீவுன்னு கிடையாது, அவங்களாம் லீவ் கொடுத்து எங்களுக்கு அனுப்புனது கிடையாது. ஏதாவது உடம்பு சரியில்லை, யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாங்களாக தான் லீவ் போட்டு போவோம். அப்புறம் தீபாவளி பொங்கல்னால் பண்டிகைன்னா நல்லது கெட்டது எதுவும் செய்யணும் கொள்ளணும்னா இங்கே வந்து வேலை முடிச்சுட்டு போய் தான் நாங்கள் செய்யணும். பலகாரம்லாம் பச்சடிலாம் வீட்டில் பண்ணதும் கிடையாது, நான் பண்ணவும் மாட்டேன், டைமும் இருக்காது. மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சு உடனே வேலைக்கு வரணும். அப்புறம் எங்கே இந்த பண்டிகை பலகாரம்லாம் செய்கிறது, எதுக்கும் டைம் இருக்காது. காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுவோம், 6 மணி 7 மணிக்கு வேலைக்கு வந்துடுவோம். ஒரு 4-5 வீட்டில் வேலை செய்கிறேன், அதை வச்சு அப்படியே வாடகை கொடுத்துக்கிட்டு கரண்ட் பில்லு அது இதுன்னு வரும். இது 6000 7000 மேலே அப்படி தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். கரும்பு ஜூஸ் கடைகளை நாம் பலமுறை கடந்து சென்றிருப்போம், ஜூஸ் குடித்தும் சென்றிருப்போம், கடைக்காரரை மறந்தும் இருப்போம். ஆனால் நம்மால் மறக்க முடியாத கரும்பு ஜூஸ் கடைக்காரர் ஒருவர் உங்கள் கண்முன்னே வர இருக்கிறார். இவர் கடை வாசலில் தினம் ஒரு பொன்மொழி நம்மை வரவேற்கும். இதை படிப்பதற்காகவே தினம் இவர் கடை வாசலில் வந்து நிற்போரும் கூட உண்டு. தன் பிழைப்பை மட்டும் பார்த்தால் போதும் என்று நினைக்காமல் சமுதாயத்திற்கு நல்ல கருத்து சொல்ல நினைக்கும் பழனிவேல். தீபாவளி டைமில் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கடையில் வந்து ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன் வாங்கி உள்ளே என்ட்ரா இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது என்ன தகவல் அப்படிங்கிறத ஃபர்தராக நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பழனிவேலு. உங்கள் பேர்? என் பேர் சந்துரு. ஓகே சார். ஸோ டீ கடை வச்சுருக்கீங்க அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன ஜூஸ் ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ எவ்வளோ வருஷமாக இது நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க? 20 வருஷம் ஆச்சு. 20 இயர்ஸா? 20 இயர்ஸ். சரி, ஓகே. என்ன பண்ணலான் இருக்கீங்க இந்த தீபாவளிக்கு? என்ன பண்ணலான் இருக்கேன், எப்பவும் மாதிரி ட்ரெஸ் எடுத்து சாமி படைச்சிட்டு அப்புறம் நம்ம தீபாவளி கொண்டாட வச்சுருக்காங்க. எப்பவும் பலகாரம் பண்ணி என்ன செய்வாங்களோ அதை செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி நீங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள்? நாங்கள் இங்கே வந்து எங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஓகே. அதனால் இங்கே தான் போன இந்த கார்னரில் தான் நாங்கள் ஆட்டோ போட்டு ஓட்டுவோம். நாங்கள் அடிக்கடி ஒரு டீ கடைன்றதால அடிக்கடி டீ சாப்பிட்டு நிறைய விஷயங்கள் பரிமாறிச்சுக்கு இங்கே இதுவாக இருக்குது. ஓகே. ஸோ அப்படி தான் பழக்கம் உங்களுக்கு? அப்படி தான் பழக்கம். சார், எல்லா கடையில் கம்பேர் பண்ணும்போது உங்கள் கடையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு தகவல் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு. இந்த கடையில் வந்து பொன்மொழிகள் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த ஐடியா ஃபஸ்ட்டு எப்படி வந்தது, யார் இதை ஸ்டார்ட் பண்ணால், நீங்களே சொல்லிவிடுங்க. இல்லை, அது வந்து பொன்மொழினா நம்மளால ஒரு மக்களுக்கு ஏதோ செய்யலாம் அப்படின்றது. அதை எழுதி போடும்போது அவர் நண்பர், அதனால இவர் சொல்லி இந்த மாதிரி சொந்தர் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு அப்புறம் அவர் செல்லை பார்த்து எழுதி போடுவோம். ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இதை வந்து மாற்றுவீங்க? ஒரு 2 டேஸ், 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி நாங்கள் இந்த இதை மாற்றினே இருப்போம். ஓகே. இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கறதுக்கே டைம் இல்லாமல் இன்றைக்கி ஓடி நிற்கிறாங்க. இன்றைக்கி நாங்களாவது எழுதி போட்டு அதையாவது பார்க்கட்டும் சொல்லி ஒரு ஒரு பார்வைக்கோசம் நாங்கள் எழுதி போட்டுக்கிறோம், நல்ல நோக்கத்துக்கோசம். ஓகே. இப்போ மக்கள் இதை வந்து பார்ப்பாங்க, டீ குடிக்கும்போது பார்ப்பாங்க, ஜூஸ் குடிக்கும்போது பார்ப்பாங்க, அவங்க பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லை, இப்போ சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இங்கேருந்து செல்லில் கேமரா எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறாங்க. ஓ, அனுப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு ஒரு எல்லாம் நல்லா நல்லா எழுதி போட்டுருங்க, நல்லா இருக்கேன் அப்படின்பாங்க. ஏன் ஒரு நாள் எழுதாமல் விட்டுருந்தோம்னா மலையில் அழிஞ்சு போச்சுன்னா ஏங்க எழுதலை, என்ன எழுதலை, எல்லாம் எழுதிப்படாமல் விட்டீங்களே அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. ஓகே. ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தீபாவளி பெஸ்ட்டாக இல்லை நீங்கள் கொண்டாடின தீபாவளி பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு தீர்ப்பு யார் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர் தான் சொல்ல போகிறாரு. ஸோ அவருடைய பதிலை கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். நாங்கள் தீபாவளி எங்கள் வயசில் கொண்டாட சொல்ல எங்கள் அம்மா அப்பாலாம் எண்ணெய் தேய்ச்சி காதில் கண்ணில் எல்லா இடத்துலையும் எடுத்து ஒரு 3 ஹவர் 2 ஹவர் அதை நல்லா ஊற வச்சு ஒரு அதுக்கப்புறமா தலைக்கு எண்ணெய் குடித்து தேய்ச்சி குளிச்சுட்டு பலகாரம் நல்ல பலகாரம் கொடுத்து ஆடையெல்லாம் வந்து நாங்கள் எளிமையாக இருந்தாலும் கொஞ்சம் ஆடையை வந்து சந்தோஷமாக வந்து எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். வீட்டில் அம்மா அப்பா எல்லாமே சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்குது எப்படி இருக்குன்னா அவனுக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கே டைம் இல்லை. பசங்க அந்த மாதிரி ஒரு சமூகம் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்துச்சு அவங்கள. இந்த காலகட்டத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லை. ஓகே. அப்போ உங்கள் காலகட்டம் தான் பெஸ்ட்டுங்க? ஆமாம், எங்கள் காலகட்டம் தான் பெஸ்ட்டு. சரி, ரைட். அவர் அவருடைய கமெண்ட் சொல்லிட்டாரு, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க தீர்ப்பா? இல்லை, அப்படி அதே தான் நண்பர் சொன்ன மாதிரியே தான். அந்த காலத்தில் அப்படி இருந்தது, இந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த காலத்தில் நம்ம காலத்துலலாம் வந்து நம்ம வில்லேஜ் ஊர் வந்து வில்லேஜ்லாம் வந்து அப்பா அம்மா அதை ஓடி பிடிச்சி எண்ணெய் தேய்ச்சி ஓடுவோம். இப்போ விரட்டி போயிட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டு அது சாமி சாமி கூட வாடாமல் கூப்பிடுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் சாமி கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு யாரும் எந்த உடனே குளிச்சுட்டு அவன் பழு தேய்ச்சிட்டு அவன் சாமி கும்பிட்றான் போகிறான் வர்றான், இல்லைனா எங்கேயா சினிமாவுக்கு போகிறான், இல்லை எங்கேயா போகிறான். அந்த நண்பர்கள் வந்து அவ்வளோ இல்லையே, நண்பர்களோடு சேர்ந்து தீபாவளி. அந்த காலத்தில்
குடும்பத்துக்குள்ளே வந்து தீபாவளி கொண்டாடினாங்க. இறுதியாக உங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நம்ம புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கலாம். புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனி வரும் காலங்களில் தீபாவளி செழிப்போம், சீரும் செழிப்புமாட நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அடித்தளம் இல்லாமல் கட்டிடம் இல்லை, ஆனால் கட்டி முடித்ததும் நம் கண்களுக்கு கட்டிடம்தான் தெரியும், அடித்தளம் மறைந்துவிடும். அதுபோலவே நமது தினசரி வாழ்வின் அடித்தள கற்கள் இவர்கள்தான். சாலையோரம் ஒரே ஒரு தையல் இயந்திரம், வெயிலோ மழையோ இவருக்கு பொருட்டில்லை. தைப்பது பழைய துணி, ஆனாலும் முழு நிறைவோடு உற்சாகமாக உரையாடும் தையல்காரர் நீலமேகம். தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டே நம்ம வந்து விதவிதமாக ஷாப்பிங்ஸ் பண்ணுவோம். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் வந்துருச்சு, அண்ட் தென் வந்து ஏசி ஷோரூமில் போயிட்டு ஷாப் பண்ணாதான்ப்பா எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் தான் இப்போ இருக்கிற காலகட்டம். ஆனால் அந்த ஷாப்பிங்லாம் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு துணி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுறோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கடையை தான் யூஸ் பண்ணுவாங்க. எஸ், நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுற ஒரு சூப்பரான பர்சன் தான் இருக்காரு. நான் உனக்கு உங்கள் பேர் என்ன? வணக்கம் சார், நான் வந்துங்க மதுரை ஜில்லா நிலக்கோட்டை தாலுகா வத்தலக்குண்டு கிராமம். இங்கே வந்து சார் 82 இங்கே இருக்கிறேன் சார். ஸோ இவ்வளோ வருஷமாக இந்த மழையிலும் வெயிலும் காத்துலையும் ஏதோ தொழிலை விட்டு கொடுக்காம எல்லாருக்குமே உங்களுடைய ஆமா ஒரு நாங்க வந்து ஒரு பாசத்துல யாராலையும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி நான் பாசத்தை கொடுத்து நல்லா அவங்களுக்கு நல்ல முறை கொடுத்து அவங்களுக்கு மனசுல எந்த விதமான ஒரு சின்ன தடங்கள் கூட ஏற்படக்கூடாது. பாலும் பழமும் தேனும் திரும்பமா கொடுப்பேன். சரி சூப்பர்ங்க. ரைட், இப்போ கஸ்டமர்ஸ் பத்தி எவ்வளவு தூரம் சொல்றீங்க சொல்லுங்க சார். டெய்லி வந்து எவ்வளவு கஸ்டமர்ஸ் வருவாங்க? டெய்லி சார் ஒரு கட்டம் ஒரு 20 வருவாங்க சார். 20? ஆமா சார். ஓகே, டெய்லி இப்படி உங்க காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? மார்னிங் 7 o'clock ஸ்டார்டிங் எக்ஸ்பிரஸ் டான்ஸ். 7 o'clock service times. ஆமா. ஈவினிங் 6-7 க்ளோஸ் எக்ஸ்பிரஸ் டைம் சார். ஓகே, ஈவினிங் 6-7 இஸ் க்ளோஸ் டைம். ஆமா, என்ன டைம்? ஓகே. சொந்த தாம்பரம். இதல கஷ்ட தாம்பரத்துல இருந்து நீங்க வரீங்களா? ஆமா சார், இதல கஷ்டப்பட்டு சொந்த வீடு கட்டிறேன் நான். சூப்பர்னா. இப்போ இந்த ஓபன் ஸ்பேஸா இருக்கு. இப்ப திடீர்னு மழை பெய்யுது. ரொம்ப வெயில். கடை பக்கத்துல இல்ல, கடை பக்கத்துல கண்டறங்க. இந்த ஃபோன் நம்பர் வச்சா உடனே உடனே வந்து வாட்ல என்ன கேப்பேன். அப்படியே கில்லி போல கேப்பேன் நான். எப்படி போல கில்லி போல? கில்லி போல ஃபர்ஸ்ட் ஜில்லா நீங்க. இப்ப கில்லிங்கறீங்க. ஓகே, புரிஞ்சிடுச்சு. நீங்க சொல்லுங்க சார், கேளுங்க. ரைட், ஓகே. சரி, உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து சார் நாங்க பாலார் செல்வம் பாய்க்கும் எல்லாம் நல்லா இருக்கோம். எங்கள மாதிரி எல்லாமே இருக்கணும். ஒருத்தர் கூட தாழ்மையிற கூடாது. ஸோ இந்த பிஸ்னஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மாசம் வருமானம் எவ்வளோங்க வரும்? ஒரு 15-20,000 சார். 20,000? அது மேனேஜ் பண்ண முடியுதா? அப்படியே சும்மா அப்படியே கில்லி கூட வாங்கி வரும். மறுபடியும் கில்லி தான் சார். ஓகே, அதில் மாற்றம் இல்லைங்க சார். ஓகே, தொழில் வந்துங்க அதாவது அப்படியே வளர்ந்துட்டே வரும் மழை போல. நம்மளுக்கு கஷ்டம் நிறைய இருக்குங்க. சரி, எல்லா விஷயத்துல எங்கிட்ட வந்து அற்புதமா ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம நேயர்களுக்கு இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு அப்படியே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எப்படி பால் பொங்குது அத போல இருக்கணும். ஆமா, குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ருசிக்காக சாப்பிடுபவர்களை திருப்தி செய்வது கடினம், ஆனால் பசிக்காக உண்பவர்கள் அப்படி அல்ல. வசதி குறைந்தவர்களையும் வயிறு நிறைய உண்ணச் செய்யும் இன்முகத்துக்கு சொந்தக்காரியை சந்திப்போமா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து மொபைல் ஆர்டர் பண்ணிக்கிறோம், வீட்டிலேயே வந்து சாப்பாடு வந்துடுது. ஆனால் இப்போது நம்ம தள்ளுவண்டி கடை பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன தான் தள்ளுவண்டி கடையில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு தனி ருசி இருக்கும் எப்போவுமே. ஸோ முக்கியமாக தீபாவளி டைமில் இவங்க எப்படி அந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கிரிஜா. உங்கள் பேர்? ஆர் பசுபதி. ஓகே. ஸோ எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 7 வருஷம். 7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி, ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க? வராங்க, நிறைய பேர் வருவாங்க. அதை எவ்வளோ ஒரு தோராயமாக? தோராயமாக வந்து போகிறவங்க போகிறவங்க சார் 100 பேர், 50 பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஓகே, ஒரு 50 பேர் சாப்பிடுவாங்க. சரி, நீங்கள் என்னென்ன சாப்பாடெல்லாம் நீங்கள் வந்து சமைக்கிறீங்க காலையிலேருந்து? காலையிலேருந்து ஆப்பம், அதுக்கு பால், இட்லி, சட்டி, சாம்பார், வடை, பொங்கல், பூரி. இரவில் வந்து சப்பாத்தி, தோசை, முட்டை தோசை, இட்லி. அப்புறம் ஈவினிங்கில் வந்து பஜ்ஜி, வடை பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா. ஸோ ஈவினிங் டைமில் ஈவினிங் அதெல்லாம். ஓகே. ஸோ எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்கம்மா காலையில் ஒர்க்? காலையில்
காலையில் நாங்கள் 5 மணிக்கு எழுந்து இங்கே வர்றது 8:30. இப்போ 5 மணிக்கு எழுந்து நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்றது 8:30 ஆகும். சரி, முடியறது எவ்வளோ நேரம் சார் ஆகும்? முடியும் 10:30 11:00 11:30 அதுக்கு மேலே தான் முடியும். சரி, இப்போ எப்படி நீங்கள் வந்து ஃபேமிலி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? ஃபேமிலி கூட அதெல்லாம் பண்ணுவோம். நம்ம வயசானவங்க, நம்ம இது நம்ம பண்ணிக்குவோம், அவங்க இதை அவங்க பண்ணிக்குவாங்க. சரி, ஸோ செம்ம கூட்டமாக இருக்குது, எல்லாருமே வந்து ஆர்வமாக இருக்காங்க அவங்க பேச வந்து ஸ்க்ரீனில் காமிக்கணும்னு. சரி, இவங்களை பற்றிலாம் சொல்லுங்கள். நாங்கள் ரெண்டு பேர் புருஷமஞ்சு ரெண்டு பேரும் 6 3 மருமகம் 3 பிள்ளைங்க 6 பேரமாக இருந்தோம். கூட்டு குடும்பமாக எல்லாரும் ஒன்றா இருக்கீங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சாத்தியமாக இருக்கா? இருக்காங்க, இருக்கணுன்றதுனால தான் நாங்கள் விரும்பி இருக்கணும்னா அவங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணியும் இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் டைம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து கோயிலாக போய் சுற்றின்னு வருவேன். அடுத்து வந்து முக்திநாத் போகிறேன். ஓகே, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு விருப்பமான கோயிலுக்கு நான் கூட போவேன். நீங்கள் போவீங்க? தோராயமாக ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வருமானம் வருது? அந்த வருமானம் போதும் அளவாக இருக்கா? இல்லை, போதுமோ போதுன்ற மனதோடு வாங்கணும்னா போகிறோம். ஓகே, நாம் ஆசைப்பட்டு அதிகமாக 5 ரூபாய் லாபம் கட்டா போகிறோம், 10 ரூபாய் வேண்டாம். ஓகே, ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் எல்லாரும் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க? பட்டாசு வெடிக்கிறதுதான், பலகாரம் செய்யறதுதான், சாப்பிட்றதுதான், அவ்வளோதான். இப்போ மக்கள்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லிடலாம். எல்லாருமே சேர்ந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களை நீங்கள் கன்வே பண்ணிடலாம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான்கு சக்கர வாகனங்கள் நகரை ஆக்கிரமித்தாலும் இந்த இரு சக்கர வாகனத்துக்கு இன்று மவுசு கூடியிருக்கிறது. மிதிவண்டிகள் தான் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது, உடலுக்கும் நல்ல பயிற்சி. எளியவர்களும் இளைஞர்களும் குழந்தைகளும் விரும்பும் சைக்கிள். இந்த சைக்கிள் பழுது நீக்கும் நண்பரை சந்திப்போமா? பள்ளி பருவம் அப்படின்னாவே நமக்கு வந்து மிதிவண்டி தான் ஞாபகம் வரும். சைக்கிளில் வந்து அப்படியே ஜாலியாக காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே பைக்குக்கு தான் அங்கே ஸ்கூலுக்கே போகிறாங்க. ஆனாலும் இங்கே ஒரு இடத்துல மிதிவண்டி கடையை பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படிங்கிற சாங்கெலாம் வேறு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த மிதிவண்டி கடையில் வேலை செய்கிற ஒரு பர்சன் கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். இவர் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கண்ணன். ஓகே, ஸோ இந்த கடையில் எவ்வளோ வருஷமாக வேலை பண்ணுறீங்க? முக்கியமாக என்னென்ன வேலைகள்லாம் இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது, எப்படி செய்கிறீங்க? இது 30 வருஷம் கிட்ட இருக்கு வேலை செய்கிறேன். 30 வருஷமாக இருக்கீங்க. இப்போ கிட்டத்தட்ட உங்களுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிளில் வந்து அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ரைட்டு. இப்போ எப்படி உங்களுக்கு கஸ்டமர்ஸ்லாம் எப்படி வராங்க? சைக்கிள்லாம் யூஸ் பண்ணுறாங்களா இன்னமும்? நான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கல்ல? பண்ணுறாங்க, ஆமாம். ஓகே, ஸோ உங்களுடைய அனுபவம் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க, அவங்க உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க? வேலையை மட்டும்தான், வேற எதுவும் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கும்போது. ஸோ இந்த தீபாவளிக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? காலையில் தீபாவளிக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பாடு இதெல்லாம் பண்ணி பட்டாசு வெடிச்சு அப்புறம் டிவி பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம். அந்த டிவி கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் எனக்கு. அந்த டிவி மட்டும் பார்க்குறீங்க? புது திரைப்படங்கள்லாம் பார்ப்பீங்களா? தேட்டருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பழசுதான் பழசுதான் பழைய பழம். எந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சிவாஜி கணேசன் தான் பிடிக்கும். பார்த்தோன்னே தெரிஞ்சது சிவாஜி கணேசன் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ அந்த காலத்தில் வந்து வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து இந்த மாதிரி போயிட்டு காலகட்டம் இருந்தது. இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே தான் வருது. இப்போ ஒரு 50க்கு ஒரு 25 பேர் தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ இந்த வேறுபாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேறுபாடை பார்க்குன்னா நிறைய காலம் மாறுதல் இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தீபாவளி கொண்டாட்டத்தை இது பண்ணுறாங்க. முன்னெல்லாம் அந்த கிராமத்து பக்கம்லாம் 30-40 வருஷத்துக்கு கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளாகவே விடிய விடிய உட்காந்துக்கிட்டு பலகாரம் பண்ணுறது, அது பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. தீபாவளி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சிட்டியில் இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் அவங்க பிஸியாக போயிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் எல்லாருமே வேலை செய்கிறது. குழந்தைங்களே பசங்களையும் குழந்தைங்களே பார்க்க சம்பிரதாயத்துக்காக பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். ஜாலியாக ஏதோ பண்ணுமே, தீபாவளிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடணுமே அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுறாங்கிறீங்க? ஆமாம். ஓகே, அந்த மாதிரி தான் கொண்டாடுறாங்க. சரி, கொண்டாடிட்டு அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க வந்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா அது போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ மக்களுக்கு வந்து உங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டேங்க. தீபாவளி நல்லா சந்தோஷமாக நல்லா கொண்டாடி சந்தோஷமாக இருக்கணும் மக்களுக்கு. அதுவும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
சிறிய தள்ளுவண்டி. இந்த தள்ளுவண்டியை விட சற்றே பெரிதான வீடு. இவைதான் இவரின் சொத்து. தினம் தினம் வண்டியை தள்ளினால்தான் இவர் குடும்ப வாழ்க்கையே ஓடும். ஆனாலும் மலர்ந்த முகத்தோடு வாழ்வை நடத்தி செல்லும் லதா. இவர் நடத்தும் மதிய நேர தள்ளுவண்டி சாப்பாட்டு கடையை நம்பி பசியாறுகிறது எளிய மனிதர்களின் வயிறு. இவரை பார்த்தாலே நமக்கும் உற்சாகம் துச்சிக்கொள்ளும். அதுவும் தீபாவளி என்று சந்தித்தால். வாங்க, லதாவின் குடும்பத்தோடு இணைந்து நாமும் தீபாவளி கொண்டாடலாமா? தீபாவளி சிறப்பு கொண்டாட்டமாக போயிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில், அதுவும் தீபாவளி அன்னைக்கே, நம்ம ஒரு சூப்பரான ஒரு கப்பலை மீட் பண்ண போகிறோம். எஸ், அவங்க வீட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அவங்க எப்படி இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்டே நம்ம கிட்டே தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சதீஷ்குமார். பிரேம்லதா. பிரேம்லதா, ஓகே. ஸோ ரெண்டு பேரும் ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர ஒரு விஷயம் என்ன? தீபாவளின்னு வரதை பார்த்தாவே வந்து நல்லா தூய்மை எடுக்கணும், குழந்தைகள் நல்லா பட்டாசு வாங்கி நல்லா வெடிக்க வைக்கணும், மற்ற மாதிரி அப்படின்ற ஒரு நல்ல பட்டாசு தான் தீபாவளினாவே. பட்டாசு தான் தீபாவளி பட்டாசுலாம் வேஸ்ட்டு, அது நம்ம தெரிஞ்சுப்போம், நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்மளுக்கு நிறைய விதமாக பிளான்ஸ் பண்ணுவோம் முன்னாடியே. ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பட்ஜெட்லாம் போட்டு வைப்போம், இந்த பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ அப்படி நீங்கள் என்னென்ன பிளான்லாம் பண்ணீங்க? அண்ட் முக்கியமாக இந்த தீபாவளியில் எவ்வளோலாம் உங்களுக்கு வந்து பூர்த்தி ஆயிருக்கு? இல்லை சார், துணி எடுக்கணும், குழந்தைங்களுக்கு நல்லா பட்டாசு, துணிமணி, ஸ்வீட்டு, நல்லா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். அது நல்லபடி நடந்துச்சு சார். பையன் இங்கே ஒருத்தர் இருக்கிறான். தம்பி, உன் பேர் என்ன? பிரசன்னா. பிரசன்னா, சரி, எத்தனாவது படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சூப்பரா போடு. சூப்பரா போடா. சரி, என்னென்ன பண்ணீங்க இன்னைக்கு தீபாவளிக்கு? பட்டாசு வெடிச்சிங்களா? சரி, என்ன என்னென்ன பட்டாசு வெடிச்சிங்க? சங்கு சக்கரம். சங்கு சக்கரமா? எந்த பட்டாசு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சங்கு சக்கரம். பாப்பா பேர் என்ன சார்? ரத்திகா ஸ்ரீ. ஓகே, சூப்பர். ஸோ இப்போது நம்ம பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தீபாவளி. ஸோ நிறைய விஷயமா பட்ஜெட்லாம் வந்து ஓகேப்பா, நம்மளுக்கு வருமானம் இவ்வளோ, இதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ அந்த வகையில் எந்த மாதிரியான பட்ஜெட் பிளானிங்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க? நாங்கள் பட்ஜெட்லாம் பண்ணுவோம், ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை எதுவும் பண்ண முடில. வேணும்னா உடனே நம்ம பட்ஜெட் போட்டு பண்ணோன்னா ஒரு தண்டலை 10,000 ரூபாய் வாங்கி என்ஜாய் பண்ணுவோம். தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணணும், அந்தமாரி நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலாக நல்லா இருக்குது. இந்த வருஷம் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக காரணம் இருக்கா? அப்போல்லாம் இல்லை, எல்லாமே நல்லது நினச்சா நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது நல்லது நான் நினைக்கிறனால எனக்கு நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ கரெக்டான ஒரு பஞ்ச் லக் பேசி முடிச்சிட்டிங்க. ஸோ தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம கல்யாணம் ஆன கப்புள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தலை தீபாவளி. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தீபாவளி எப்போ வரும் அப்படின்னு மாப்பிள்ள சார் ரொம்பவே அதிகமாக வெயிட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் உங்களுடைய தலை தீபாவளி ஸ்பெஷல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மேரேஜ் ஆகி எல்லாரும் ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா இருந்தோம், அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்க வீட்டிலேருந்து போயிட்டு எல்லாமே பண்ணி அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதெல்லாம் சொல்ல புரியாது. ஆனால் என்ஜாய்மெண்ட், செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க அன்றைக்கி? என்ன அதான் புது ட்ரெஸ்ஸு எல்லாம், அதான் ஒரு ஸ்பெஷலாக கவனிச்சாங்க. பட்டாசுலாம் நிறைய இது பண்ணோம், நிறைய ரிலேஷன்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க வீட்டுக்கு, அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். ஸோ இப்போ வந்து உங்கள் ரெண்டு பேர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், சரிங்களா? அதுக்கு ரெண்டு பேரும் இருந்து வேறு விதமான ஒரு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பட்டாசு எடுத்துக்கலாம், சரியா? எந்த விதமான ஒரு பட்டாசு வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பட்டாசுடைய விஷயம் இவருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி, இவர் வந்து இந்த பட்டாசு தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது நீங்கள் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஒரு கிராக்கர் சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் இந்த கிராக்கரை சொல்லலாம். ஏன் அப்படிங்கிறத சொல்லணும். என் ஒய்ஃபை பற்றி சொல்லணும்னா, புஷ்ஷெல்லாம் போக மாட்டாங்க, அவங்க ஒரு சரவெடி மாதிரி தான். என்ன ஒரு வெடிய வச்சு இவரை வந்து கம்பேர் பண்ணலாம்? இவரையா? ராக்கெட்டு தான். ராக்கெட்டு
கையில் எங்கே போ ஊருக்கு போனாலே சரி கையில் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வானத்தில் விட்டுறது தான், இல்லைன்னா யார் வீட்டில்னா விட்டுருவார் அப்படிப்பட்ட ஆள் தான். அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அந்த காலத்தில் வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இந்த காலகட்டம் வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் தான் இப்போ வந்து விஷயம் பண்ணுறோம். யாரும் நேராக போய் லெட்டர் போட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபோன் பண்ணுறதே இப்போ வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போது இந்த வேறுபாடை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம என்றைக்கும் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து அது பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம நாலு பேர் சேர்ந்து பட்டாசு வெடிச்சு துணிமணி போட்டால் நாலு பேர் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டோம்னா அதில் ஒரு திருப்தி இருக்காது. நம்ம ஊருக்கு போய்ட்டு குடும்பத்தோட மொத்த குடும்பத்தோட உட்காந்து சொந்த பந்தோடு போய்ட்டு வெள்ளை வீட்டு வெள்ளை சிலை கட்டி போய்ட்டு எல்லாம் வீட்டில் உட்காந்து கரிசோர் சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் தீபாவளி தீபாவளி மாதிரி எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. சூப்பர். ஸோ தீபாவளி அப்படின்னாவே எல்லாருமே வந்து ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன ஸ்வீட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வீங்க, இல்லை சாப்பிட்றது மட்டும்தான் பண்ணணும், இதை செய்கிற டிபார்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிறீங்களா? சாப்பிட்றது மட்டும்தான் ஒன்லி அவங்க சாப்பிட்றதை பிடிச்சி ஸ்வீட் சாப்பிட்றது வெறும் லட்டு மட்டும்தான். எவ்வளோ லட்டு பாக்ஸ் ஏதாவது கொடுத்தாலும் சாப்பிட்டு தான் எந்திரிப்பாங்க, அதை விட்டு அடுத்த விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய லட்டு வேணா நீங்கள் உங்கள் பேர் லட்டு அப்படி செல்லமாக கூப்பிட்டுருவீங்க லட்டுன்னு. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் லட்டு ஃபேனாக இருக்கிறதுனால கேட்குறேன், லட்டு என்றைக்காவது செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், நான் ட்ரை பண்ணதில்லை. ஓகே, வேறு ஏதாவது ஸ்வீட் செய்வீங்களா தீபாவளி அன்றைக்கி? ரசகுல்லா செய்வோம். ரசகுல்லா செய்ய தெரியும். ரசகுல்லா செய்வேன். சரி, செய்ய தெரியும்னு சொல்லியிருக்கீங்க, அது எப்படி இருக்கும்னு இவர்கிட்ட தான் கேட்கணும். நான் அவர்கிட்ட தான் சாப்பிட்ருக்குறேன். அந்த கேரட்டில் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தாங்க ரசகுல்லான்ட்டு. ரசகுல்லான்னு செஞ்சு கொடுத்தாங்களா? ஆ, அது ரசகுல்லா தான் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு டைம் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த கேரட்னு சொல்லுவாங்க, கேரட்ல சீவி கேரட் அல்வா, அது ஒரு டைம் செஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. அதாவது கேரட் அல்வாக்கும் ரசகுல்லாக்கும் வித்தியாசம் தெரியாம ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இல்லை சார், கேரட் அல்வாவும் செய்வேன், அது எப்பனா ஒரு வாட்டி தான். ஃபேமஸ் எனக்கு பிடிச்ச ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும். ஓகே ரைட். ஸோ தீபாவளி அப்படின்னாவே புது திரைப்படங்கள் நமக்கு ஞாபகம் வரும். டிவியில் நிறையா வந்து நிகழ்ச்சிகள் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எனக்கு இந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு தீபாவளி திரைப்படம் சொல்லலாம். நம்ம என்ன கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கும் அப்போத்துலேருந்து இன்றைக்கி வரையுமே ஒரே இது தான், விஜய் ஃபேன் படம் தான். விஜய் படம் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட்லேயே நம்ம அங்கே இருக்கணும். ஓகே, தளபதி ஃபேன் நீங்கள். சரி, நீங்கள் வந்து எந்த நடிகருடைய படங்கள்லாம் விரும்பி பார்ப்பீங்க? நானும் விஜய் ஃபேன் தான், தளபதி ஃபேன் தான். ஸோ தளபதி தளபதி ரெண்டு ஃபேனும் ஒன்றா இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுனால, ஸோ விஜயோட டைலாக் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லலாம். அப்படியே விஜய் சார் மாதிரியே நீங்கள் நடித்து காமிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? இல்லை சார், அவ்வளோவா நம்மளுக்கு வராது, இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், ஐ எம் வெயிட்டிங். ஆ, ஒரே லைனில் முடிச்சிட்டிங்க. அடுத்தது நீங்கள். இந்த ஏரியா அந்த ஏரியா, இந்த இடம் அந்த இடம், எல்லாமே ஆல் ரவுண்ட் ஐயா கில்லி கில்லிடா. ஸோ ஆல் ஏரியில் ஐயா கில்லிடா அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இதே சந்தோஷத்தோட நம்ம நேயர்களுக்கு அப்படியே தீபாவளி நல்வாழ்த்துகளை சொல்லிடலாமா? அப்படியே சந்தோஷமாக சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. போலீஸ் காவலர்கள், தீயணைப்பு பணியாளர்கள், செவிலியர், டேங்கர் லாரி தொழிலாளர்கள், சரக்கு லாரி ஊழியர்கள், இரவு நேர உணவு கடை வியாபாரிகள், பஸ் டிரைவர்கள், கண்டக்டர்கள், மூட்டை சுமப்பவர்கள் என்று பலர் நமது வாழ்வின் நலனுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மழை வசதி படைத்தோர் வாழ்விடம் பார்த்து பெய்வதில்லை. காற்று பேதம் பார்த்தால் பலரால் சுவாசிக்கவே முடியாது. மழை போல் காற்று போல் இவர்களும் நேரம் காலம் பாராது இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நமக்காக வாழும் இவர்களை நன்றியுடன் நினைப்போம்.